வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் எதை பற்றி அப்படின்னா, ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் வந்து நம்ம மசாலா பவுடர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அதையெல்லாம் அங்கே காலியானதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். ஸோ நான் வேறு இதையுமே வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, இல்லை வந்து பட்டை, கிராம்பு எது ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்பூன் கடுகு உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஷஃபிள் பண்ணுங்க. ஸோ ஷஃபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா பவுடர் ஸ்மெல் எல்லாமே அந்த கடுகு எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஸ்மெல் தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வேறு எதுனாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ கண்டிப்பாக உங்கள் கிச்சன்லேயுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.